ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுஜி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இட்லி வச்சு ஒரு டிஷ் தாங்க பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இட்லி சமைச்சிட்டு மிச்சம் இருந்தால் அந்த இட்லியை வச்சு நம்ம ஒரு டிஷ் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நல்லா ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுட்டு அதில் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு இட்லி செய்கிறேன். அதை நம்ம வந்து மிச்சம் மீந்தி இருக்கிற இட்லி எடுத்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போங்க நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அந்த பேனை நம்ம எண்ணெய் ஃபில்டர் பண்ணிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அது கூட ஒரு கப் அளவுக்கு தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச இட்லியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் திக்னஸ்க்காக. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நம்முடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு.